ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் பக்கம் வாங்க, சந்தோஷமாக போங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு வாட்டர்மெலனை பீஸ் பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டுருங்க. வாட்டர்மெலனோட சீட்ஸ்லாம் நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சி இதோட ஜூஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். இதோட ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சுகரும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறங்க. நான் லாஸ்ட்டாக தான் போட்டேன், அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறங்க. நம்ம இதில் வாட்டர்லாம் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வாட்டர்மெலன் ஆல்ரெடி வாட்டரியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜூஸ் எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலை, ஏன்னா நாங்கள் வாங்கின வாட்டர்மெலன் வந்து நல்ல ரெட்டிஷாக நல்ல கலராக இருந்துச்சு. ஸோ எந்த கலருமே நாங்கள் ஆட் பண்ணலை. அது போக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா, ஜெலட்டின் பவுடரும் வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ஜெல்லி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம சுகர் மாதிரி இருக்குது, இது பார்க்குறதுக்கு ப்ரௌன் சுகர் மாதிரி இருந்தது. ஸோ இதையும் ஒரு பவுலில் போட்டு நீங்கள் நல்லா வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சுது நம்ம அந்த ஜெல்லியோட கன்சிஸ்டன்சி வந்து. இதை நம்ம பேனில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதை பாயில் பண்ணிட்டு தான் நான் வந்து வாட்டர்மெலனை உள்ளே ஊற்றுனேன். இந்த ஜெலட்டின் பவுடர் வந்து ஆக்சுவலாக சுகராக இல்லை, அதாவது இனிப்பாக இல்லை, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து சுகர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துட்டு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் இந்த அரைச்சி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜூஸை உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஜெலட்டின் பவுடரும் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து உள்ளே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீசரில் தான் செட் பண்ணேன். ஸோ ரொம்ப அல்வா மாதிரி கட்டியாக ஆயிருச்சு. ஆனால் நீங்கள் வைக்கும்போது கீழே நார்மலாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோட ஷேப்பை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சுகர் கரெக்டாக ஆட் பண்ணால் மட்டும்தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், நாங்கள் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த கலரே ஒரு சூப்பர்வான கலரில் எங்களுக்கு கிடச்சிருந்தது. நம்ம தேவையில்லாமல் கடையிலேருந்துலாம் வாங்கி ஜெல்லி வந்து கொடுக்க வேண்டாம் சின்ன பிள்ளைங்களுக்கு. வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி அழகாக ஜெல்லி செஞ்சு கொடுத்துடலாம். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாக்ஸில் ஊற்றாமல் இதை வாட்டர்மெலனையே ஹாஃபாக வெட்டி வாட்டர்மெலனுக்குள்ளே ஊற்றிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டர்மெலனை நம்ம எப்படி நார்மலாக பீஸ் பீஸஸாக கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாலும் அது பார்க்க வந்து நல்லாயிருக்கும், க்ரியேட்டிவாகவும் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்டை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். இன்னொரு நல்ல வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் எங்கள் பக்கம் வாங்க, சந்தோஷமாக போங்க.